ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட்போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும் வணக்கம். வங்கி கொள்ளையர்கள் தொடர்பான தகவல்கள், நம்ப தகுந்த தகவல்கள், அதே போல அவர்கள் இங்குதான் பதுங்கி இருக்கிறார்கள், இல்ல அவர்களுடைய தொடர்புடைய எந்த தகவலாக இருந்தாலும் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கோ அருகாமல் இருக்க காவல் நிலையத்திற்கோ பொதுமக்கள் தைரியமாக தகவல் அளிக்கலாம் என டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவ்வாறு பொதுமக்கள் தரும் நம்ப தகுந்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படும் பட்சத்தில் தகவல் தந்த பொதுமக்களுக்கு 100,000 ரூபாய் சன்மானம் வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவில் நேற்று கொலை சம்பவம் நடந்த உடனேயே கொள்ளையர்கள் பிடித்தால் பிடிக்கும் காவல்துறையினர் மற்றும் நேற்று நடைபெற்ற சிறப்பு தணிக்கையின் போது வாகன தணிக்கையின் போது கொள்ளையர்கள் பிடித்தால் எந்த காவலர் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு 100,000 வழங்கப்படும் என தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் டிஜிபி சைலேந்திர பாபு அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பொதுமக்களுக்கும் 100,000 ரூபாய் சன்மானம் அறிவித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொள்ளையர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் சூழ்நிலையில அவர்களுடைய நம்பத்தகுந்த தகவல், கொள்ளையர்கள் இங்கு இருக்கிறார்கள் சென்றால் கைது செய்து விடலாம் என்கிற அடிப்படையிலும் தங்கத்தை அதாவது திருடப்பட்ட நகைகளை மீட்கும் பொருட்டு கொடுக்கப்படும் தகவல்கள், இந்த இரண்டு தகவல்களும் உண்மையான தகவலாக இருக்கும் பட்சத்தில் தகவல் அளித்த பொதுமக்களுக்கு 100,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்திருக்கிறார். அதே போல எந்தவித அச்சமும் இன்றி கவலையுமின்றி தைரியமாக முன்வந்து பொதுமக்கள் தகவல்களை கொடுக்க வேண்டும், அவர் தகவல் கொடுக்கும் பொதுமக்களுடைய முழு விவரங்களும் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சதீஷ் முருகன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னை வங்கிக் கொள்ளை விவகாரம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் குறித்து துப்பு கொடுத்தால் பொதுமக்களுக்கு 100,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை டிஜிபி சைலேந்திர பாபு தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். ஆட்கள் தேவை, ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு, எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு, வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை, தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட்போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்.